எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தனுசனோட இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் பேங்காக்ல நடக்க போதா. இந்த ஷெட்யூல முக்கியமா சத்யராஜ் சாரோட போஸ்டர்ஸ் தான் எடுக்க போறாங்களாம். அடுத்தது நம்ம தனுசனுக்கும் நயன்தாரா மேம்க்கும் நடக்கிற இஷ்யூவை பத்தி தான் பேச போறோம். நயன்தாரா மேம் அந்த மூணு பேஜ் லெட்டர்ல நம்ம தனுசனை ரொம்ப டவுன் கிரேட் பண்ணியும் தனுஷ் அண்ணன் என்ஓசி கொடுக்காததுனால நானும் ரவுடிதானோட பிஹைண்ட் த சீன்ஸ் என்ஓசி கொடுக்கலனாலும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தான். அந்த ரிலீஸ் ஆன வீடியோல படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்தது. நம்ம தனுஷ் அண்ணன் லீகல் நோட்டீஸ் முதல்ல கொடுத்தது கரெக்ட் தான். அது ஏன்னா காப்பிரைட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 17, இந்த ஆக்ட்ல இந்த செக்ஷன் படி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து ப்ரொடியூசர் தான். ஏன்னா அவரோட காசை முதலீடா பண்ணி ஒரு படம் எடுக்கப்படுது, படத்தை எடுத்து தர்றதுக்காக டைரக்டருக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் சேலரியாக கொடுக்கப்படுது. அதே மாதிரி தான் மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் சேலரி கொடுக்கப்படுது. அவங்க என்னதான் நானும் ரவுடிதான் படத்துலேருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுவுமே நம்ம தனுஷனை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லொக்கேஷனோ ஒரு செட்டோ போட்டு இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அவுட்புட் பிடிஎஸ் சீன்ஸுமே நம்ம தனுஷனோடது தான். இதனால நம்ம தனுஷனை 10 கோடி ரூபா கேட்டது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுமே அந்த வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு பெரிய தொகைக்கு தான் வித்திருக்காங்க. ஒரு தனுஷ் ரசிகரா நம்ம தனுஷனை நயன்தாரா மேம் மேலே இன்னொரு கேஸும் ஃபைல் பண்ணோம், டிஃபமேஷன் கேஸ். அவங்க பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண அந்த மூணு பேஜ் லெட்டருக்காக. இதை பற்றின உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை தனுஷனை ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.